குட்கா வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள். தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்பட்ட புகாரில் டெல்லி சிபிஐ காவல்துறை வந்து வழக்கை விசாரித்து வருகிறது. இதுல மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய ஆறு பேர் மீது வழக்கு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிரான சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்நிலை ஏற்கனவே உள்ள ஆறு பேருடன் கூடுதலாக மத்திய மாநில அரசு அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பெயர்களை இணைத்து சிபிஐ வந்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதுல வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா என்கிற பி வெங்கட்ரமணா, முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் எஸ் ஆர், தமிழக முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், வணிக வரித்துறை இணை ஆணையர் பதவி வகித்த வி எஸ் குறிஞ்சி செல்வன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 21 பேர் மீது அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்றைக்கு நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு விசாரணைக்கு வந்தபோது, அதாவது கடந்த 9 விசாரணைக்கு வந்தபோது விஜயபாஸ்கர், பி வி ரமணா, ஓய்வு பெற்ற இந்த டிஜிபிக்கள் ராஜேந்திரன் ஜார்ஜ் உள்ளிட்ட 25 பேர் நேரில் ஆஜராயிருந்தார்கள். அப்போது வந்து அந்த குற்றப்பத்திரிகை நகல் வந்து தயாராகவில்லை என்பதற்காக சிபிஐ தரவுகளை தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த விசாரணை என்று தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து அந்த குற்றப்பத்திரிகை நகல்களை வந்து தாக்கல் செய்தார். சுமார் 250 பக்கங்கள் கொண்ட அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையுடன் அந்த ஆவணங்கள் என சுமார் 20,000 பக்கங்களை தாக்கல் செய்தார். ஆவணங்களோட பென்டிரைவையும் அந்த தாக்கல் செய்திருந்தார். இந்த ஆவணங்கள் அனைத்தும் காகிதத்தில் வழங்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்ட தரப்பில், அதாவது பிரிண்டட் என்று சொல்லக்கூடிய அந்த காகிதத்தில் வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்ட தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார்கள். இதையடுத்து விசாரணை வந்து அக்டோபர் 14 தள்ளி வைத்த நீதிபதி அன்று கூடுதல் குற்றப்பத்திரிகை பெற அந்த குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.